hello friends i'm kitya kumar now i'm going to start the best christmas present in the world lesson for chapter three and i have already uploaded my chapter one and chapter two video uh, in my blog and if you want i have mentioned i uh, mentioned in my description also and if you want to watch my first and second chapter means please go and watch in okay now we are going to start third chapter and in this chapter we are we will see whether our uh, author is going to give the letter to to mrs jim mcpherson or not okay, let's start i folded the letter again and slipped it carefully back into its envelope now <laughs> letter விட்டுட்டேன் அந்த லெட்வெலப் கூட பத்திரமா வச்சுட்டேன் ஐ கேப்ட் அவேக் ஆல் நைட் நான் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை முடிச்சுக்கிட்டே இருந்தேன் நைட் ஃபுல்லாக பை மார்னிங் ஐ நியூ வாட் ஐ ஹேட் டு டூ காலையில் எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு ஐ ட்ரோவ் இன் டு பிரிட் பாட் நான் வந்து ஓட்டிட்டு போனேன் பிரிட் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போனேன் ஏன் பிரிட்பாட்டுக்கு பாட்டுக்கு ஓடிட்டு போனாரு ஏன்னா பிரிட் பாட்டில் தான் என்ன அந்த அந்த அட்ரஸுக்கு தான் அந்த லெட்டர் எழுதப்பட்டிருந்தது இல்லையா ஃபஸ்ட் சாப்டரில் ஸோ அவர் எங்கே போகிறாரு பிரிட் பாட்டுக்கு போகிறாரு ஜஸ்ட் எ ஃபியூ மைல்ஸ் அவே கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் மைலுக்கு முன்னாடி கொஞ்சம் சரி ஜஸ்ட் எ ஃபியூ மைல்ஸ் ஒன்லி அவர் ட்ரை பண்ணிட்டு போனார் ஐ எ பாய் வால்கிங் ஹிஸ் டாக் வேர் காப்பர் பீச்சஸ் வாஸ் நான் அந்த ஒரு பையன் வந்து என்னது நாய் கூட நாய் வச்சு வாக்கிங் போயிட்டு இருந்தால் அந்த பையன் கிட்டே கேட்டேன் காப்பர் பீச்சஸ் எங்கே இருக்குன்னு ஹவுஸ் நம்பர் டுவெல் டேர்ன்ட் அவுட் டு பி நத்திங் பட் பி பட்யா பண்ட் அவுட்ஷெல் அதாவது அந்த டுவெல் நம்பர் டுவெல் ட்வெல் நம்பர் டுவெல்ன்ற ஒரு வீடு என்ன பண்ணியிருக்கு எரிஞ்சிருக்கு அதனோட மேலே இருக்க ஓடு எல்லாமே எரிஞ்சிருக்கு த ரூஃப் கேப்பிங் கூட அதாவது அதாவது என்ன ரூஃப்னடா மேலே இருக்க ஓடுலாம் என்ன இருக்குது எரிஞ்சிருக்கு த த விண்டோஸ் ஆப் அதாவது விண்டோ போர்டெலாம் என்ன அப்பில் இருக்குது அண்ட் ஐ நாகுடு அட் த ஹவுஸ் நெக்ஸ்ட்டு டோர் நான் என்ன பண்ணேன் அந்த அந்த வீடு எரிஞ்சிருச்சு இல்லையா அது பார்க்கறதுக்கு பார்த்தாலே தெரியுது அந்த வீடு வந்து எரிஞ்சு போயிருக்குன்னு அதனால அங்கே கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க மிஸ்ஸஸ் சிம்ம பர்சன் இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு பக்கத்தில் போயிட்டு விசாரிக்கலான்னு போகிறாரு ஐ நாக் அட் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் ஆஸ்கிரீ இஃப் எனி ஒன் நியூ த வேர்ஸ் அ போட் ஆஃப் எ மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் மேக்பர்சன் நான் வந்து பக்கத்து டோரை திறந்து தட்டினேன் ஏன்னா யாராவது மிஸ்ஸஸ் சேபர்சன் எங்கே இருக்காங்கன்னு தெரி தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அதனால அவங்கள போய் கேட்கலான்னு போனேன் அதாவது கேட்கலான்னு போய் தட்டினேன் ஓ எஸ் ஓ எஸ் சே த ஓல்டு மேன் இன் ஹிஸ் ஸ்லீப்பர் ஒரு வயசான ஒருத்தர் அவருடைய காலனியோட நின்று ஆமாம் எனக்கு தெரியும்னு சொன்னார் ஹி நியூ ஹர்வெல் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்கள எ லவ்லி ஓல்டு லேடி அவங்க ஒரு ரொம்ப அன்பான ஒரு ஒரு பெண்மணி ஹீ டோல்டு மீ யார் சொன்னது அந்த முதியவர் சொன்னார் ஏ பிட் மடல் ஹெட்டட் ரொம்ப குழப்பமான ஒரு ஒரு தலையோட மடல் ஹெட்டட்னா என்னடா கன்ஃபியூஸ்டு கன்ஃபியூஸ்டான ஒரு நிலைமையில சொன்னார் பட் அட் ஹர் ஏஜ் ஷீ வாஸ் என்டைட்டில் டு பி வாசன் ஷீ அவளுடைய வயசுக்கேத்த உரிமைதான் அது அப்படித்தானே அப்படிதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒன் இயர்ஸ் ஓல்டு என்ன வயசு அவங்களுக்கு நூத்தி ஒரு வயசுல அவங்க அன்பா தான் இருப்பாங்க ஆப்வியஸ்லி அவங்க வயசுக்கேத்த மாதிரியே அவர் இருக்கான்னு சொன்னாரு ஷீ ஹேட் பீன் இந்த ஹவுஸ் வென் இட் காட் ஃபயர் அவள் அந்த ஹவுஸ்குள்ளே தான் இருந்தா நெரு அந்த அந்த வீடு வந்து எரியும் போது அவள் அந்த வீட்டில் தான் இருந்தாள் நோ ஒன் ரியலி நியூ ஹவ் த ஃபயர் ஹேட் ஸ்டார்டட் எங்கே யாருக்குமே தெரியல உண்மையாலுமே எப்படி அந்த நெருப்பு அவங்க வீட்டில் எரிஞ்சிச்சின்னு பட் ஐ இட் குட் வெல் ஹாவ் பீன் கேண்டில்ஸ் கண்டிப்பாக அது கேண்டலால் தான் மெழுக தேற்றி வச்சுருந்தால்தான் அது நடந்திருக்கும் ஷீ யூஸ் தி கேண்டல்ஸ் ரேதர் தன் எலக்ட்ரிசிட்டி அவள் எப்பயுமே என்ன பண்ணுவா அவள் எப்பயுமே கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாள் எலெக்ட்ரிசிட்டியோட என்னது மின்சாரத்தை விட அவள் வந்து மெழுகுவத்தி தான் யூஸ் பண்ணுவாள் பிகாஸ் ஷீ ஆல்வேஸ் தாட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் டூ எக்ஸ்பென்சிவா எப்பயுமே என்ன நினைக்கிறாள் எலெக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப மின்சாரம் எப்பயுமே ரொம்ப விலை வந்ததாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க த ஃபயர் மேன் ஹேட் காட் ஹேர் அவுட் ஜஸ்ட் இன் டைம் அதாவது கொ கொ அதாவது கரெக்டான நேரத்தில் போயிட்டு அந்த ஃபயர்மேன் அவங்கள காப்பாற்றிட்டாங்க ஷீ வாஸ் இங்கே நர்சிங் ஹோம் ஹோம்னா அவங்க இப்போ எங்கே இருக்காங்களா நர்சிங் ஹோமில் இருக்காங்க நர்சிங் ஹோம்னால் நல்லா பெரியவங்க முதியவங்கனா பார்த்துக்குற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்துக்குற ஒரு இடம் அப்படி ஷோ இந்த பிக்சர் யார் திஸ் இஸ் நர்சிங் ஹோம் ஓகே ஹீட் டோல்ட் மீ யார் சொன்னது அதை அந்த முதியவர் சொன்னார் பல்லிங்டன் ஹவுஸ் ஆன் த டார்ச்செஸ்டர் ரோட் ஆன் த அதர் சைடு ஆஃப் டவுன் அதாவது பர்லிங் டவுன் ஹவுஸுன்னு அந்த ஹவுஸ் பேர் டார்ச்செஸ்ட் டார்ச்செஸ்டர் ரோ ரோடில் அது இருக்குது அதர் சைட் ஆஃப் டவுனில் இன்னொரு பகுதியான நம்மளுடைய டவுனில் இருக்குது காம்ப்ரிஹென்ஷன் செக் வாய் டிட் த ஆதர் கோ டு பிரிட் பாட் எதுக்காக அவர் பிரிட் பார்ட் போகிறாரு ஹிவான் டு மீட் மிஸ்ஸஸ் ஜிம் மேக் ஜிம் சாரி மிஸ்ஸஸ் ஜிம் மேக் பர்சன் அண்ட் ஹி வாண்ட் டு கிவ் த லெட்டர் டு ஹர் ஹவு ஓல்ட் வாஸ் மிஸ்ஸஸ் மேக் பர்சன் நவ் என்ன வயசாகுது மிஸ்ஸஸ் மே மேக் பர்சனுக்கு யா ஒன் நாட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு வேர் பாஸ்ரீ அவங்க இப்போ எங்கே இருக்காங்க நர்சிங் ஹோமில் இருக்காங்க ஐ ஃபவுண்ட் பர்லிங்டன் ஹவுஸ் நர்சிங் ஹோம் ஈஸிலி எனப் நான் ரொம்ப ஈஸியாகவே போதுமான நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் பர்லிங்டன் ஹவுஸ் நர்சிங் ஹோம்ஸை நர்சிங் ஹோமை தேர் வேர் பேப்பர் செயின் அப் இன் த ஹால்வே அதாவது ஹால் போகிற வழியில் பேப்பர் செயின்லாம் இருந்தது ஏன்னா அன்றைக்கி என்னது கிறிஸ்மஸ் ஸோ அன்றைக்கி பேப்பர் செயின்லாம் இருந்தது அண்ட் ஏ லைட்ட கிறிஸ்மஸ் ட்ரீஸ் டுட் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீவில் லைட்லாம் வச்சு அந்த கார்னரில் ஒரு கார் கார்னரில் லாப் சைடு ஏங்கிளில் அதாவது லாப் சைட்னால் கொஞ்சம் தாழ்வான ஒரு பிளேஸில் வச்சுருந்தாங்க அண்ட் ஆங்கிளில் டாப்பில் வச்சுருந்தாங்க ஐ சேட் ஐ வாஸ் எஃப்

வேர் எவ்ரி ஒன் வாஸ் வியரிங் ஏ பேப்பர் ஹேட் அண்ட் சிங்கிங் என்னால் பார்க்க முடிஞ்சுது டைனிங் ரூம்லேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னா எங்கேனா எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பேப்பர் ஹேட்னா என்னடா பேப்பராலையே ஒரு ஒரு தொப்பி செஞ்சு பேப்பர்லையே தொப்பி செஞ்சு எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருந்தாங்க டைனிங் ரூம்லேருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது த மேட்ரான் மேடானா யாருடா யாது நர்ஸ் அவங்க வந்து அந்த நர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க த மேட்ரன் ஹேட் ஏ ஹேட் அதாவது முதன்மை செவிலியர் அப்படி சொல்லுவாங்க அவங்க சீனியரில் நர்ஸில் சீனியர் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் அதை மாதிரி ஒரு தொப்பி போட்டுட்டு அண்ட் அவங்களும் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க என்னை பார்த்து அண்டு சீம்டு ஹாப்பி என்னஅஃப் டு சீமி என்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக அவங்க நினச்சாங்க பார்க்க அவங்களுக்கு அதாவது ஆத்தருக்கு தெரிஞ்சுது அவங்க பார்த்த சந்தோஷப்பட்டாரு சந்தோஷப்பட்டாருங்க அவங்க ஆத்தரை பார்த்தோடனே அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுது ஷீ ஈவன் ஆஃபர்ட் மீ அ மைன்ஸ் பீ அதாவது ஸ்பீ ஸ்பீன்னு அது ஒரு வகையான ஒரு ஸ்வீட்டு ஒரு சின்ன அது ஒரு வகையான ஒரு சின்ன ஸ்வீட்டு அதை என்ன பண்ணாங்க ஆஃபர் பண்ணிணாங்க யாருக்கு அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி அதை யாருக்கு ஆஃபர் பண்ணாங்க நம்மளுடைய ஆத்தர் வந்திருக்காரு இல்லையா நர்சிங் ஹோமுக்கு வந்திருக்காரு ஸோ அவருக்கு என்ன பண்ணாங்க அந்த மைண்ட் பீஸை கொடுத்தாங்க ஆஃபர் பண்ணாங்க நாங்கள் எடுத்துக்கோங்கன்னு கேட்டாங்க ஆ ஷீ மீ அலாங் த காரிடோர் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு அவங்க யார் கூட நடந்து போனாங்க ஆத்தர் கூட காரிடோரில் காரிடோர்னால் ஒரு பாதையில் அதாவது நீண்ட பாதை நடந்து போகிறாங்க யார் மிஸ்ஸஸ் நடந்து போயிட்டே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் மேக் பர்சன் இஸ் நாட் இன் வித் அதர்ஸ் மிஸ்ஸஸ் மேக் பர்சன் இங்கே இருக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளெல்லாம் பாட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கூட மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் மேக்வாசன் இல்லையா ஷீ டோல்டு மீ யார் சொன்னதா இதை வந்து அந்த மேட்ரான் வந்து சொன்னாங்க வேறு முதன்மை செவிலியர் சொன்னாங்க ஷீ ரேதர் கன்ஃபியூஸ்டு டுடே ஸோ வி தாட் இட் பெஸ்ட் இஃப் ஷீ ஹேட் ஏ குட் ட்ரெஸ்ட் அதாவது அவள் பார்க்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி எங்களுக்குலாம் தோணுது ஸோ பெட்டர் அவங்க என்ன பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நாங்கள் அவங்கள ரெஸ்ட் ரெஸ்ட் அதாவது ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டோம் ஓகே ஷீ ஹாஸ் நோ ஃபேமிலி யூ நோ அவங்களுக்கு ஃபேமிலி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நோ ஒன் விசிட்ஸ் அவங்கள பார்க்க இது வரைக்கும் யாருமே வந்ததில்லை ஸோ ஐ ஆம் ஷுர் நான் கண்டிப்பாக இதை சொல்கிறேன் ஷீ வில் பி ஒன்லி டூ ப்ளீஸ்டு டூ சி யூ அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்கள பார்ப்பாங்க ஷீ டுக் மீ இன் டு எ கன்சர்வேட்டரி கன்சர்வேட்டரினா நிறையா ஒரு கிளாஸ் ரூஃப்னு சொல்கிறேன் கிளாஸ் எல்லாம் அமைக்கப்பட்ட ஒரு ரூஃப் ஐ வில் ஷோ இந்த பிக்சர் பிக்சர்யா திஸ் இஸ் கன்டர் கன்சர்வேட்டரி வித் விக்கர் சேர் விக்கர் சேர் சேர்னிடம் மரத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு சேர் ஐ விஷோ இந்த பிக்சர் திஸ் இஸ் பிக்கர் ஷேர் சேர்ஸ் அண்ட் பாட்டட் பிளான்ஸ் பாட்டட் பிளான்ஸ்லாம் எனக்கு தொட்டி செடிகள் நிறையா இருந்துச்சு ஆல் அரோட் அண்ட் லெஃப்ட் மீ லெஃப்ட் மீ என்னுடைய இடப்பகமும் எல்லா சுற்றி என்ன சுற்றியும் இருந்துச்சு த ஓல்ட் லேடி சாரி த ஓல்ட்

யார் சொல்கிறது நான் பார்த்துட்டு சொல்கிறாரு ஹாப்பி கிறிஸ்மஸ்னு வாழ்த்துறாரு யாருக்கு கோனிக்கு ஐ வெண்ட் ஆன் நான் அவங்க கிட்டே போனேன் போயிட்டு ஐ ஃபவுண்ட் திஸ் ஐ திங்க் இட்ஸ் யுவர்ஸ் நான் இதை கண்டுபிடிச்சேன் நான் நினைக்கிறேன் இது உங்கள்து அஸ் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஹர் ஐஸ் நெவர் லிஃப்ட் மை ஃபேஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க கண்ணு என்ன பார்க்கவே இல்லை ஐ ஓப்பன் த டின் பாக்ஸ் அண்ட் கேவ் இட் டு ஹர் நான் அந்த டின் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்தேன் தட் வாஸ் த மோமெண்ட் ஹர் ஐஸ் லிஃப்ட் லைட் அப் அதாவது அந்த நேரத்தில் தான் அந்த அந்த டின் பாக்ஸை பார்த்தவொன்று தான் அவங்க அவங்களுடைய கண்களில் ஒரு ஒளி தெரியுது ஒரு பிரகாசமான ஒரு ஒலி தெரியுது வித் ரெகக்னை சாரி வித் ரெகக்னைஷன் அண்ட் ஹர் ஃபேஸ் பிகம்ஸ் சஃபர் வித் சடன் க்ளோ ஆஃப் ஹாப்பினஸ் அந்த சஃபர்னு அதுதான் அதாவது அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சந்தோஷம் என்ன பண்ணுது அவங்களுடைய முகம் பூராவும் பரவுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய க்ளோவாகுதுன்னா ரொம்ப அவங்க ஸ்கின் க்ளோவாக இருக்கு சொல்லுவோம் இல்லையா ஒரு பழிச்சின்னு தெ பழிச்சின்னு இருக்குது சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களோட ஃபேஸும் பழிச்சின்னு தெரியுது அவங்களோட ஹாப்பினஸ் ஓகேவா ரெக அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்போ தான் அவங்க அவங்க தான் அப்போ தான் அந்த டின் பாக்ஸை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது என்ன அதை ஞாபகப்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க சடனாக சந்தோஷப்படுறாங்க ஒரு ஒரு பிரகாசமான ஒளி அவங்க கண்ணில் தெரிது அது பரவியும் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவும் ரொம்ப பளிச்சின்னு ஆயிடுது ஐ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த டெஸ்க் நான் வந்து அது என்ன பண்ணுற அந்த டெஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அபவுட் ஹவு ஐ ஹேட் இட் நான் எப்படி அந்த டெஸ்கை வாங்கினேன்னு அவர் சொல்கிறாரு பட் ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் லிசனிங் பட் எனக்கு தெரியுது அவங்க என்ன லிசன் பண்ணவே இல்லை அவங்க என்னை கவனிக்கவே இல்லை ஃபார் எ வைல் ஃபார் அ வைல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஷீ சேட் நத்திங் அவங்க எதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க எதுவுமே சொல்லலை பட் ஸ்ட்ரோக் த லெட்டர் பட் ஸ்ட்ரோக் த லெட்டர் ட்ரெண்ட் ட்ரெண்டால் தி வித் ஹர் ஃபிங்கர் டிப்ஸ் அதாவது ஸ்ட்ரோக்னால ஒரு மிருதுவாக வருடி கொடுக்குறாங்க அந்த லெட்டரை வருடி கொடுத்துட்டு அவங்க ஃபிங்கர் டிப்ஸாக இல்லை ஃபிங்கர் டிப்ஸ்னால் இந்த கையில் நுனியில் மூலயமா அவங்க வருடி கொடுக்குறாங்க சடன்லி ஷீ ரீச் அர்ட் அண்ட் டுக் மை ஹேண்ட் அதை சடன்னாக என்ன பண்ணுறாங்க உடனே குயிக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்க ஆற்றரை ரீச் பண்ணிவிட்டு அவருடைய கையை பிடிச்சிக்கிறாங்க ஐஸ் ஃபில்டு டியர்ஸ் அவங்க கண்ணுங்க ரெண்டுமே என்ன ஆகுது கண் வந்து கலங்கிடுது ஏன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே கண்ணில் டீயர்ஸ்னா என்னடா அழுகை சொல்லுவோம் இல்லையா அந்த அழு அந்த கண்ணீரில் கண் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுது ஆனந்த கண்ணீர் வந்துடுது யூ டோல்டு மீ யூ வுட் கம் ஹோம் பை கிறிஸ்மஸ் டியரெஸ்ட் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்னிக்கு வருவீங்கன்னு டியர் அண்ட் பே நீங்கள் சொன்னீங்க இல்லையா கிறிஸ்மஸ் அன்னிக்கு வருவீங்கன்னு ஷீ சேட் யார் சொன்னது அந்த நூற்றி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இயர் லேடி மிஸ்ஸஸ் ஜிம் மேக் பர்சன் சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் கோனி சாரி மிஸ் கோனி சொல்கிறாங்க என்னன்னு நீங்கள் வருவீங்க கிறிஸ்மஸ் அன்னிக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னிங்களே அப்படின்னு அண்ட் சொன்னீங்களே யாரை பார்த்து சொல்கிறாங்க ஆத்திர பார்த்து சொல்கிறாங்க ஏன்னா அவரு தானே லெட்டரோட வந்தார் அண்டு ஹியர் யூ ஆர் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரசன்ட் இன் த வேர்ல்டு அப் அது மட்டும் இல்லை நீங்கள் தான் இந்த இப்போதிக்கு நீ இப்போதும் நீங்கள் தான் என்னோடய பெஸ்ட்டு என்னோட பெஸ்ட்டு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்டு வேர்ல்டுலேயே உலகத்திலேயே சிறந்த கிறிஸ்மஸ் பரிசு நீங்கள் தான் சொல்கிறாங்க அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க அந்த நூ நூற்றி ஒரு வயசு ஜிம் மேக் பர்சன் சாரி மிஸ்ஸஸ் ஜிம் மேக் பர்சன் மிஸ் கோனி என்ன நினச்சிக்கிறாங்க வந்தது நூற்றி ஒரு வயசுக்கு அப்புறமா இந்த லெட்டர் எடுத்து வந்தது நம்மளோட ஹஸ்பண்ட் தான் அவங்க நினச்சிக்கிறாங்க யார ஆத்தர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசுற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுறாங்க கம் க்ளோஸர் கிட்ட வாங்க ஜிம் டியர் என்கிட்ட வாங்க சிட் டவுன் கீழே வந்து உட்காருங்கன்னு சொல்றாங்க ஐ சேட் டவுன் ஹர் நான் அவங்க பக்கத்தில் உட்காந்தேன் அண்ட் ஷீக் இஸ்டு மை சீக் என்னுடைய கணத்தில் அவங்க முத்தமிட்டாங்க ஐ ரீட் யுவர் லெட்டர் ஸோ ஆஃபன் ஜிம் நான் உங்கள் லெட்டரை அடிக்கடி படிப்பேன் ஜிம் எவ்ரி டே டெய்லியும் அடிக்கடி நான் படிப்பேன் ஐ வாண்ட்டு டு ஹியர் யுவர் வாய்ஸ் இன் மை ஹெட் நான் வந்து உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய குரலை நான் கேட்கணும் என்னுடைய தலையாள என்னுடைய உங்களுடைய வாய்ஸ் வந்து நான் கேட்கணும் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உங்கள் வாய்ஸை கேட்டு நூற்றி ஒரு வயசு ஆகிடுச்சி ஸோ இப்போ எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய தலையால் நான் கேட்கணுன்னு இட் ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் யூ வேர் வித் மீ எனக்கு எப்பயுமே அப் இது எப்பயுமே எனக்கு நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் அண்ட் நவ் யூஆர் அண்ட் இப்போது நீங்கள் இங்கே நவ் யூஆர் பேக் யூ கேன் ரீட் இட் டு மீ யுவர் செல்ஃப் அதாவது நான் இந்த இந்த லெட்டரை நானாகவே அடிக்கடி படிச்சுப்பேன் அப்போல்லாம் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் என் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இப்போ நீங்கள் திரும்ப வந்துட்டீங்க ஸோ நீங்கள் அந்த இந்த ரீட் பண்ணுங்கள் நான் உங்கள் வாய்ஸ் ஆர கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உட் யூ டூ தட் ஃபார் மீ ஜிம் டியர் நீங்கள் எனக்கு சேவிங்களா ஜிம்னு யாரை பார்த்து கேட்குறாங்க ஆத்தரை பார்த்து கேட்குறாங்க மி மைக்கேல் முற்புருக பார்த்து கேட்குறாங்க ஐஸ் ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ் அகெய்ன் நான் வந்து உங்களுடைய வாய்ஸை கொஞ்சம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஐ வுட் லவ் தட் சோ மச் எனக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன் அதை தான் அண்ட் தென் பர் ஹேப் வி வில் வி வில் ஹாவ் சம் டீ ஒரு வேளை நம்ம ஒரு டீ குடிப்போம் ஐ ஹாவ் மேட் யூ எ நைஸ் கிறிஸ்மஸ் கேக் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லேட்டரில் சொன்னாங்க இல்லையா ஒரு கிறிஸ்மஸ் கேக்கை நான் அவங்களுக்காக செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸோ அதை தான் அவங்க இப்போ சொல்கிறாங்க நான் அவங்களுக்காக ஒரு கிறிஸ்மஸ் கேக்கை செஞ்சு வச்சுருக்கேன் மா மாசி ஃபன் ஆல் அரவுண்ட் அதாவது அதை சுற்றியும் அந்த மாசிஃபன் அந்த ஒயிட் கலரில் சீட் இருக்கு இல்லையா அதை சுற்றியும் நான் அதை சுற்றியும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ நோ ஹவு மச் யூ லவ் மாசிஃபன் அதாவது எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புவீங்க பண்ண அப்படின்னு மாசிஃபண்ணுன்னு முடிக்கிறாங்க அதாவது நூற்றி ஒரு வயசுக்கு அப்புறமா இப்போ ஆத்தர் எடுத்து வந்த லெட்டரை பார்த்தோன்னே அந்த ஆத்தர் தான் அவங்களுடைய 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 ஹஸ்பண்ட் மிஸ்டர் மிஸ்டர் ஜிம் மேக்பர்சன்னு அந்த ஓல்டு லேடி கோனி என்ன பண்ணுறாங்க நம்புகிறாங்க ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்ததே அந்த கிறிஸ்மஸுக்கு அவர் வருவாருன்னு அவர் அந்த லெட்டரை படித்து படித்து அவங்க ஞாபகப்படுத்தி வச்சதால அவங்க மைண்டில் வேற எதுவுமே இல்லை அந்த லெட்டர் எடுத்துகிட்டு உடனே அது ஆத்தரை அவங்க என்ன அசீம் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டாக அசீம் பண்ணி அவங்க இது எல்லாத்தையுமே ஆத்தர்கிட்ட சொல்கிறாங்க ஓகே காம்ப்ரிஹென்ஷன் செக் உங்கள் புரிதலில் செக் பண்ணுற கொஷின் ஃபஸ்ட் கொஷின் ஹூ டிட் கோனி மேக் பர்சன் திங்க் ஹர் விசிட்டர் வாஸ் யாரை கோனி வந்து மேக் பர்சன் நினைச்சாங்க அவங்களோட விசிட்டராக வந்திருக்கவங்கள யாரை நினைச்சாங்க கோனி கோனி தாட் தட் த விசிட்டர் வாஸ் ஹர் ஓன் ஹஸ்பண்ட் ஜிம் மேக் பர்சன் நினைக்கா நினச்சாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு கிறிஸ்மஸுக்கு அப்புறம்னு நினைச்சாங்க செகண்ட் கொஸ்டின் விச் சென்டென்ஸ் இன் இன் த டெக்ஸ்ட் ஷோஸ் தட் த விசிட்டர் டிட் நாட் ட்ரை டு ஹைட் ஹிஸ் ஐடென்டிட்டி இதில் எந்த சென்டென்ஸ் வந்து விசிட்டர் வந்து விசிட்டர் வந்து அவரோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணணும்னு ட்ரை பண்ணலைன்னு கேட்குறாங்க தட் த சென்டென்ஸ் அண்ட் ஆன்சர் இஸ் தட் சென்டென்ஸ் இஸ் யூ டோல்ட் மீ யூ வுட் கம் ஹோம் பை கிறிஸ்மஸ் டியரஸ்ட் ஷீ செட் அண்ட் ஹியர் யூ ஆர் த பெஸ்ட் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் இன் த வேர்ல்ட் கம் க்ளோஸர் ஜிம் டியர் சிட் டவுன் இந்த சென்டென்ஸ் தான் அவரோட ஐடென் விசிட்டரோட ஐடென்டிட்டியை அவர் ஹைட் பண்ண நினைக்கலன்னு சொல்கிறாங்க அண்ட் குர்கோ இதோட இந்த சாப்டர் ஓவருன்னு முடிக்கிறாங்க அதாவது கிஃப்ட்டு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் தாங்க ஆனால் இங்கே ஒரு ரோல் டாப் டெஸ்க்கு ஒரு டெஸ்க்கு ஒன்று ஆத்தர் எங்கேயோ பார்த்து வாங்கியிருக்காங்க அதை பார்த்து வாங்கிட்டு இருந்து ஒரு லெட்டரை எடுத்து அதை எடுத்து படித்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்குன்னு அதை அவருடைய அவங்களுடைய இருந்து உணர்ந்து அது அந்த லெட்டரை தூக்கி போடாமல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாரு இல்லை ஆத்தரை அந்த கோ மிஸ்ஸஸ் மிஸ் மிஸ்ஸஸ் கோனிக்கிட்ட சாரி மிஸ்ஸஸ் ஜிம் மேக் கிட்ட அப்போது இதில் யார் சிறந்தவங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மிஸ்ஸஸ் ஜிம் மேக்பாசனா இல்லை அந்த ஆத்தர் சிறந்தவங்களா ஒரு நூற்றி ஒரு வயசுக்கு அப்புறமா தன்னுடைய கா தன்னுடைய காதல் காதல் கணவன் எழுதின லெட்டரை நூற்றி ஒரு வயசுக்கு அப்புறமா ரிசீவ் பண்ண நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஜிம் மேக் பர்சன் வந்து கிரேட்டா இல்லை யாருனே தெரியாத ஒருத்தவங்க அவங்கள முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தவங்க ஓ முன்ன முன்ன பின்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு இந்த லெட்டரை கொடுத்தா சந்தோஷமாக இருக்குன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட சேர்த்தாரே நம்ம மிஸ் நம்ம ஆத்தர் மைக்கேல் முருப்புர்கோ அவர் அவர் கிரேட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே Thanks for watching my video and please subscribe like and share my video if you liked it thank you friends thank you so much have a nice day